ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களிடம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி எப்படி அமையும் என்பதை கேட்போம் வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் நடந்தப்போ உங்களை ஏன் சார் கூப்பிடல? இல்லை சார், கூப்பிட்டாங்க, லேட்டாக கூப்பிட்டாங்க. அதனால் நமக்கு வேறு ஒரு மீட்டிங் இதனால போக முடியாது போச்சு. அவ்வளோ சமாளிக்கிறீங்களா? இல்லை இல்லை, லேட்டாக கூப்பிட்டாங்க, லேட்டாக சொன்னாங்க. அப்படிங்களா? ஆமாம். இன்னொன்று, அந்த நேரம் தான் மணிப்பூர் இஷ்யூ. ஆமாம், அதில் வந்து மணிப்பூர் இஷ்யூ வரும். அதில் வந்து எங்களுக்கு வந்து அதில் ரொம்ப வருத்தம் எங்களுக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டது அத்தனை பேருமே வந்து பட்டியலின மக்கள், குறிப்பாக பழங்குடி மக்கள். அதில் வந்து நாங்கள் வந்து போராட்டம், அந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால் அங்கே போக முடியல, தவிர்த்துட்டோம். அவ்வளோதான். அதனால் எங்களுக்கு கூட்டணி வேணான்ட்டு தவிச்சிங்களா? கொள்கை முக்கியம் அப்படின்னா சொற்கொள்கை உங்ககிட்ட. அதுதான் சார், எங்கள் இந்த இஷ்யூ நடக்கும்போது அதில் போய் கலந்துக்கணும் அவசியம் இல்லையே. இந்த மணிப்பூர் இஷ்யூக்காக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அன்னைக்கு அங்கே கூட்டுற அன்னைக்கு நாங்கள், அதாவது பாஜகவுடைய கொள்கை பிடிக்கலையா? அப்படி இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கொள்கைன்னா பழங்குடி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதுக்காக குரல் கொடுக்காம, அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணாமல், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் நம்ம இந்த கூட்டணியில் போய் கலந்துக்கிறது எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. அதனால் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, ஆர்ப்பாட்டம் அன்றைக்கி வந்து சென்னையில் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். நியாயம் கேட்டு, இவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கிற அரசு வந்து பாரதிய ஜனதா அரசு தான். அந்த கூட்டணியில் அந்த மீட்டிங்லேயே போய் நம்ம எப்படி கலந்துக்க முடியும்? அந்த கண்டித்து தான் நாங்கள் போராட்டமே நடத்துகிறோம். அப்போ எப்படி அங்கே போக முடியும்? இந்த போராட்டத்தில் இருந்தோம் நாங்கள். இல்லை, உங்களை லாஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்னா அதனால் போகலையே. அப்படியும் ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று, அதை விட இதுதான் எங்களுக்கு முக்கியமாக பட்டுச்சு. ஓ, அங்கே மணிப்பூர் இஷ்யூ தான் உங்களுக்கு முக்கியம். சரி, இப்போ வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியிலேருந்து வெளிவந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர் என்ற முறையில்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தலைமை வந்து அதிமுக தான். அதில் நாங்கள் ஒரு அங்கம், அவ்வளோதான். அதுபோல் பிஜேபி ஒரு அங்கம். தேச அளவில் ஒன்றா பிஜேபியாக இருக்கலாம், ஆனால் மாநில அளவில் வந்து இங்கே வந்து அதிமுக தான் தலைமை அதுக்கு. அதனால் அவங்க வந்து அந்த கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த கூட்டணிலேருந்து நாங்கள் இருக்கிறோம், அதிமுக கூட்டணிலேருந்து நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி தான் நீடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் நாங்கள். அதுக்காக வந்து பிஜேபி போனதுனால நாங்களும் போகல, நாங்கள் அதிமுக கூட்டணி தானே, அதை உறுதிப்படுத்தணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது, பாஜக கூட்டணி கிடையாது, நீங்கள் அதிமுக கூட்டணி தான். அதிமுக கூட தான் கூட்டணி வச்சுருக்கீங்க, பாஜக கூட கூட்டணி கிடையாது. இல்லை சார், இப்போ பாஜகவில் இருந்து அதிமுக வெளியே வந்து நீங்கள் தான் ஓடி போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மீதி யாருமே ஆதரவு கொடுக்கலையே. அது நான் பொறுப்பு இல்லையே அதுக்கு. மீதி கட்சிகளாக நானாக தலைவர், என் கட்சிக்கு நான் தலைவரை நான் சொல்கிறேன். அது நீங்கள் அந்த கட்சி தலைவர் தானே கேட்கணும், ஏன் நீங்களாம் போய் ஆதரவு கொடுக்கலன்னு அங்கே தானே கேட்டிருக்கணும் அந்த கேள்வியை. சரி சார், இப்போ அதிமுக கூட்டணி நீங்கள் ஒண்டி தான் இருக்குங்க. வேறு யாராவது வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு அறிஞ்ச வரைக்கும்? சார், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த கட்சியாக இருக்குங்களா சார்? அதில் பெரும்பாலும் ஒரு 3-4 கட்சி வரலாம். அது அந்த 3-4 எது சார்? கூட்டணியில் வந்து ஏற்கனவே கொடுத்த சீட்டை விட இந்த முறை குறைச்சி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்தியா கூட்டணியுடைய தமிழகத்தின் தலைமை திமுக. இருக்கிற அவங்க கூட்டணி கட்சியில் ஏற்கனவே இருந்த சீட்டை விட இந்த முறை குறைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி குறைக்கும் போது இப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சியெலாம் ஏற்கனவே அதிமுக போகலான்னு நினைக்கிறப்ப கூட வந்து பிஜேபி கூட இருக்கிறதுனால அவங்க போகல. இன்றைக்கி பிஜேபி இல்லை, அதிமுக மட்டும்தான் இருக்குது. அதனால் அங்கேருந்து இங்கே சீட்டு அதிகம் வாங்குறதுக்காக இங்கே வர்றதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. சரி சார், இப்போ வந்து அதிமுக சொல்லுது எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு வரலதுனால பாஜகவை விட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, வெளியே வந்துட்டாங்க, சிறுபான்மை ஓட்டு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், ஏன் கிடைக்காதுன்ற? அப்போ இவங்களுடைய விசுவாசி இருக்கிறாங்களே, அதிமுகவுடைய விசுவாசி இருக்கிறாங்களே, எம்ஜிஆருடைய விசுவாசி இருக்கிறாங்களே. அவங்க ஒரே ஒரு காரணம் பிஜேபி கூட இருக்குதுன்றதுனால தானே அவங்க தூரமாக இருந்தாங்க. அதிமுக ஆதரவு கொடுக்கலை, ஓட்டும் போடலை. இப்போ அந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறுபான்மை ஓட்டு அதிமுக கண்டிப்பாக வரும். நீங்கள் பாருங்கள், இந்த தேர்தலில் பாருங்கள், கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டு திமுக விட அதிமுக தான் அதிகமாக வரும். சார், இன்னும் அதிமுக பிஜேபி விட்டு முழுமையாக வரலன்ட்டு பொதுவாக சிறுபான்மைகிட்ட இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஓட்டு விழுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு முறைக்கு 10 முறை சொல்லிட்டாங்க, தொடர்ந்து அன்னைக்கு எண்ணிக்கை வெளியே வந்தாங்களோ அன்னிலேருந்து தொடர்ந்து அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் செய்து கொடுத்துருந்தா இருக்கிறாங்க. இது ஆணித்தரமான முடிவு. எந்த சூழ்நிலை மறுபடியும் எங்கள் முடிவு மாற்ற மாட்டோம். நாங்கள் பிஜேபி கூட இல்லை, நாங்கள் தனித்து நிற்கிறோம். எங்கள் தலைமையில் வந்து நாங்கள் கூட்டணியை அமைக்கிறோம். அதனால் கூட்டணின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை, பிஜேபி வரன்றதுக்கு வார்த்தைக்கு இடம் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சார், இப்போ வந்து 2021 பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வின் பண்ணுறதுக்கு சிறுபான்மை ஓட்டுகளும் பட்டியல் நிறுத்த ஓட்டுக்கு தான் முக்கிய காரணமாக இருந்தது. இப்போ எப்பயுமே அதிமுக தான் பட்டியலின மக்கள் பெரும்பாலும் ஆதரிப்பாங்க. அப்போ அதிமுக ஆதரிக்க இப்போ ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, பட்டியலின மக்கள்லேயே வந்து பெரும் பகுதி பேர் வந்து கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறாங்க. ஆமாம் சார், பெரும் பகுதி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அப்படி போனாங்க. பிஜேபி இருக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த மக்கள் அங்கே போனாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களும் திமுக ஆதரவு கொடுத்தாங்கன்றது கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த பிஜேபி அதிமுக கூட இல்லைன்றதுனால ஒட்டு மொத்தமாக அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. இந்த முறை நீங்கள் அதை பார்க்கலாம். சரி சார், அப்படி சொல்கிறீங்க. ஆனால் பட்டியலின மக்கள் திமுகவை தான் தொடர்ந்து ஆதரிக்க மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் திமுக சமூக நீதின்னு சொல்லிட்டு பட்டியல மக்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவளையும் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. அதையும் தாங்கிட்டு நீங்களும் இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில் இருக்கிற வீசிக்காவும் இருக்கிறீங்க. நீங்கள் பெரிய அளவில் எந்த வெடிப்பு வரலையே. சரி, நாங்கள் என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் எது பெரிய அளவில் ஆசர் பண்ணி, உதாரணத்துக்கு புதுக்கோட்டை வேங்கவேல் விவகாரத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போராட்டம் நடத்தினோம். எங்களுடைய பிரதிநிதிகளை புதுக்கோட்டை வேங்க வயலுக்கு அமுச்சு விட்டோம். அங்கே தான் இப்போ ஆய்வு பண்ணாங்க. எஸ்பிக்கிட்டையும் கலெக்டர்கிட்டையும் நம்ம சார்பாக தான் அங்கே மனுவை கொடுக்குறோம். அங்கே வந்து இருக்கிற பட்டியலின மக்களே வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து நீ குற்றத்தை நீங்கள் செஞ்சு தான் ஒத்துக்குங்க, ஆளுக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நாங்கள் ஏங்க செய்யாத தப்பு நாங்கள் ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. இவங்க டெய்லி துன்புறுத்துறாங்க அவங்கள. எங்கள் நிர்வாகிக்கு போனதுமே எங்கள் நிர்வாகிகிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க இந்த கம்ப்ளைண்ட் வச்சுருந்தா எஸ்பியும் கலெக்டரையும் பார்க்குறாங்க. நாங்கள் அனுப்புன எங்களுடைய பிரதிநிதிங்க தான் சென்னையிலேருந்து அங்கே போனாங்க. லோக்கல் இருக்கிற மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளை கூட வச்சுன்னு போய் பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் இங்கே சென்னையில் போராட்டம் பண்ணோம், அங்கேயும் போராட்டம் பண்ணியிருக்கிறோம். அதே போல் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டா போதுமா, வேறு என்ன பண்ணணும்? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டத்துக்கு இருக்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா, சென்னையில் இருக்கிற ஹோம் செக்ரட்டரி பார்த்துருக்குறோம், சிஎம் உடைய செக்ரட்டரி பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற லா செக்ரட்டரி பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் வெல்ஃபேர் செக்ரட்டரி பார்த்துருக்குறோம். இவங்கெல்லாம் பார்த்து நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம். இந்த இஷ்யூக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா இல்லையா? இது என்ன காலந்தாமதம்? டிஜிபியும் பார்த்து கொடுத்தோம். அன்றைக்கி இருந்த டிஜிபி வந்து சைலேந்திர பாபு, அன்றைக்கி இருந்த ஹோம் செக்ரட்டரி வந்து மிஸ்டர் ரெட்டி, இவங்க எல்லாரையும் பார்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம், லெட்டர் கொடுத்துருக்குறோம். வேறு என்ன பண்ண முடியும்? நாங்கள் ஒரு கட்சின்றது இதோடு போதும். இல்லை இல்லை, நாங்கள் என்ன பண்ண மக்கள் போதும். அந்த மக்கள் எங்களால் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அந்த மக்களுக்காக நாங்கள் போராட்டம் தான் பண்ண முடியும். அதுக்காக நாங்க என்ன வயலன்ஸை கையில் எடுக்க முடியுமா? ஒரு கமிஷன் இருக்கு, ஒரு ஆணையம் இருக்கு. இருங்க அந்த ஆணையத்துக்கு, மத்திய அரசு எஸ்ஐஸ்ட் ஆணையத்துக்கும் நாங்க லெட்டர் கொடுத்துருக்குறோம். எந்த இந்த ஆணையம் வந்து எந்த விதமான நடவடிக்கை இல்லை. சென்ட்ரல் இருக்கிற ஆணையனாலும் நோட்டீஸ் கொடுத்தாங்க, விசாரணை பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஆணையம் வந்து ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. சார், நீங்க உங்களுடைய கம்யூனிட்டியில சேர்த்து போராட வேண்டியதுனா சார்? நாங்க போராட தடி எடுத்தவன் தண்டல் காடுற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு பக்கமா இருக்கிறீங்க. நாங்க சட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம், சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கிறோம், சட்டத்தை மீறி நாங்க நடக்க மாட்டோம். அதுக்காக தான் இந்த வேலை. இல்லை நாங்கள் வந்து பெரிய இஷ்யூ பெருசாக போராட்டம் பண்ணோம்னா அது எல்லோண்ட பிரச்சனை போய் முடியும். அது தேவையில்லாமல் அது கெட்ட பேரில் வரும். அது நாங்கள் விரும்பலை. உங்கள் மக்களை நீங்களே கைவிட்ட வேற யார் சார் இருக்காங்க? எந்த சூழ்நிலையும் நாங்கள் கைவிடலை. இந்த மக்களுக்காக நாங்கள் இப்போ வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் இது வரைக்கும் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தி இருந்தால் அவங்களுக்கு ஒரு விடிவெளி கிடைச்சிருக்கு. அதுதான் நாங்கள் நேரில் அப்படி ஒரு திருப்பி ஒரு இது நடந்திருக்கா சார்? இல்லை சார், அங்கே நாங்கள் நேரில் வந்து அங்கே இருக்கிற சுற்றுத்தோருக்கு தானே இதை உருவாக்குறாங்க. இது நான் சொல்றது வந்து காவல்துறை சரியில்லை, அங்க இருக்கிற ஐஎஸ் சரியில்லை. இவங்க என்ன பண்றாங்க? நாங்கள் நேரில் வந்து இது வரைக்கும் முதலமைச்சர் போல, அவங்களுடைய பிரதிநிதி எந்த மந்திரியும் போல, எந்த எம்எல்ஏவும் போல, அந்த தொகுதி எம்எல்ஏ கூட போய் பார்க்கல. நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் போய் பார்க்குறோம் எங்கள் மக்கள்ன்றதுனால. அப்போ அரசாங்கம் சரியில்லைன்னு தானே நாங்கள் சொல்லுவோம். இது குற்றவாளி யாருன்னு போலீஸுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியல. சார், நீங்க வந்து முறையாக போராட்டம் நடத்தி இருந்தா, ஆதியில இந்த கவர்மெண்ட் அமைந்ததுல இருந்து நீங்க முறையான இது எடுத்திருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுல்ல. ஒரு அமைச்சர் பொன்முடி, நீ எஸ்சி தானேன்றாரு. இருங்க 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 சார் இருங்க சார் இருங்க சார் இருங்க சார் என்ன பண்ண, நீ அந்த ஜாதி தானேன்றாரு. கேகேஎஸ் சார் நிக்க வச்சு பேசுறாங்க. நீங்க இது வரைக்கும் பெரிய லெவல்ல என்ன சார் பண்ணிருக்கீங்க? நாங்க போராட்டம் தான் நடத்த முடியும் சார். குனிய குடிக்கிட்டே ஒண்ணுமே குனிஞ்சிட்டு இருப்பீங்களா? அதுதான் நாங்க போராட்டம் தானே பண்ண முடியும். எங்களால வேற எதுவும் பண்ண முடியாதா? வேற என்ன பண்ண முடியும்னு சொல்றீங்க? அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண சார் கவர்மெண்ட் அடுத்த கட்டத்துக்கு சார். அது உங்ககிட்ட படம் இல்லையா? எவ்வளவு மோர் தென் 20% பீப்புள் இருக்கிறாங்க சார். இதுல கால்குலேஷன் எடுத்த மக்கள் தொகையில உன்னை ஏன் சார் நீங்க தனித்தனியா இருக்கிறீங்க? தனித்தனியா இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நாங்க நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, திருமாவளூர் ஒரு பக்கமா இருக்கிறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பக்கமாக, இப்படி பல இதுவா இருக்கிறீங்க சார். பாட்டாளி கட்சி மாதிரி உங்களால ஒன்னா சேர முடியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நாங்க வந்து தலைவர்களை ஒன்னா இருக்கிறத பத்தி நாங்க கவலைப்படல, யோசிக்கவே இல்லை. மக்களை ஒன்றா இணைக்கணும் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். மக்களை ஒன்றா இணைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். தலைவருங்க 1000 பேர் உருவாங்க, அது இல்லை முக்கியம். மக்களை ஒன்றா இணைக்கணும், அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். எங்களால் நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லா நிலையில இருந்துட்டு தான் இருக்கிறோம். தேவைப்பட்ட நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் நியாயம் கேட்குறோம். அப்படி இருந்தும் அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? நாங்கள் பெரிய அளவில் மறியல் அது இதெல்லாம் பண்ண மாட்டோம். நாளைக்கு அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். நாலு வேணுமனே வந்து இவங்க வந்து வேணுமனே வந்து கலாட்டை பண்ணுறாங்க, வேணுமனே கலவரத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் வந்து தேவராமல் திரிச்சு விட்ருவாங்க. எதுக்காகன்றத சொல்ல மாட்டாங்க. காவல்துறை வச்சு அங்கே நிர்வாகிகளாம் வந்து மிரட்டுவாங்க, பொய் கேஸ் போடுவாங்க. அது திமுக கை வந்த காலம் தானே. ஓ, தமிழக அரசுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? பயந்துட்டு இல்லை, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை 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 இல்லை, நீங்கள் மறுபடியும் தப்பு சொல்கிறீங்க. மறுபடியும் நாங்கள் எந்த அளவுக்கு போராட்டங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம். நாங்கள் கேஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கு என்ன நியாயம்னு கேஸ் கொடுத்துருக்குறோம். வேற என்ன பண்ண முடியுன்றீங்க நீங்கள்? சார் இருங்க இருங்க, மத்திய அரசு இங்கே மத்திய அரசனுடைய பிரதிநிதி இங்கே இருக்கிறாருல்ல, மத்திய அரசனுடைய பிரதிநிதி இங்கே இருக்கிறார் இல்லையா? ஆமாம், இங்கே இருக்கிறார் இல்லையா? சட்ட ஒழுங்கு பிரச்சனை இவ்வளோ இருக்குது, தொடர்ச்சியாக இந்த மாதிரி இருக்குது, ஆளுநர் இருக்கார் இல்லையா? ஆமாம், அவருக்கு விசாரணை கேட்டு போட்டிருக்கலாமே. நீங்கள் அவங்க அவருக்கு பிரஷர் நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. கொடுக்கல, சரி கொடுக்கல, இப்போ கொடுக்குறோம். நாங்கள் கொடுத்தா ஆளுநர் நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்கிறா இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணும் சார். ரைட், மூவ் பண்ணாதே நீங்கள் அவர் அப்படி அப்படி அப்படின்ட்டு சொல்லிட்டா எப்படி சார்? சரி சார், சரி நாங்கள் இப்போ நாங்கள் கொடுக்குற ஆளுநர்கிட்ட நாங்கள் எங்கள் சார்பாக நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். ஆளுநரை பார்த்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, கலவரம் இருக்குது, நடந்துட்டு இருக்குது, ஜாதி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, படுகொலைகள் நடந்துட்டு இருக்குது. இங்கே வந்து சமூக நீதினு சொல்கிறாங்க, சமூக நீதியே இல்லை, அநீதி தான் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னா நாங்கள் கவர்னர் பார்த்து நாங்கள் முறையிடுறோம், லெட்டர் கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன பிறகு நீங்கள் செய்ய சார் இதை சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் கவர்னர் ஏற்கனவே நாங்கள் கேட்டுருக்குறோம். எங்களுடைய வழக்கறிஞர் அணி வந்து கவர்னர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவர் வந்து அப்போ பார்த்து எங்கே டெல்லிக்கு எங்கே போயினாருன்னு சொன்னாங்க. அதோடு விட்டுட்டாங்க. சரி, நம்ம அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நம்ம கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போது நான் வந்து மறுபடியும் ஏற்கனவே நீங்கள் கேட்டாங்களே எங்கள் வழக்கறிஞர் அணி, அவங்ககிட்ட இப்போ சொல்லி மறுபடியும் நீங்க அந்த கட்சியில இருக்கிற விசிக்க திருமாவளவன் சார் கூப்பிட வேண்டியதானே. நீங்க வாங்க நம்ம சேர்ந்து போராடலாம். நீங்க ஏன் இதெல்லாம் கேட்காம இருக்கிறீங்க? நீங்க ஏதாவது கேட்டீங்களா? அது எங்களுக்கு அவசியம் இல்லை சார். உங்க இனத்தை சேர்ந்தவர் தானே சார், அது எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்க மக்களுக்காக போராட்டம் தான் செய்யணுமே தவிர தலைவர்களா வாங்கணும் நாங்க கூப்பிடணும் எங்களுக்கு அது அவசியம் இல்லையே. அதனால என்ன சார், அந்த மக்களுக்கு நேரடியாக போய் நாங்க ஆறுதல் சொன்னோம், நேரடியாக போயிட்டு ஆறுதல் சொன்னோம். எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணோம், நிதி உதவி பண்ணோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணோம், ஆறுதல் சொல்லிக்கிறோம். வேறு என்ன நாங்கள் செய்யணும்? வழக்கில் வந்து நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம், வழக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். வேறு என்ன செய்ய முடியும்? அதுக்காக நீ தலைவர்களாக வாங்கன்றதுனால என்ன ஆகிடுப்போது? மக்களை தான் நாங்கள் திரட்டுறோம், எல்லாரும் வாங்கன்னு மக்களை வச்சு தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். தலைவர்கள்லாம் கூப்பிடணுன்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே சார். சரி சார், இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்போ திமுக கூட்டணி உடைந்தால் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் வரலான்ட்டு சொல்றாங்க. அதை நீங்க ஏத்துக்குவீங்களா? தாராளமா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இருங்க இருங்க, இப்ப நீங்களே சொன்னீங்க இல்லையா, அதாவது பிஜேபி அதிமுக இருந்து வெளியே போனதுனால சிறுபான்மைக்கள் இன்னும் கூட அதிமுக நம்பலன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப இவங்களாம் வந்தாக்கா அப்ப நம்புவாங்களா? இல்லை சார், காங்கிரஸ் தான் வச்சுதான் சிறுபான்மை ஓட்டு வருது தமிழகத்துல. காங்கிரஸ் எந்த பக்கமும் இருக்குதோ அங்க அந்த பக்கம் தான் சிறுபான்மை ஓட்டு. இதுதான் பொதுவான விதி. என்ன பர்சன்டேஜ் இருக்குது தமிழ்நாட்டுல ஓட்டு? என்ன பர்சன்டேஜ் இருக்குது? ஒரு 5% இருக்கு. 5% அப்ப சிறுபான்மை ஓட்டு தானே அது? காங்கிரஸுக்கு ஓட்டு கிடையாது அப்ப. அப்ப அந்த சிறுபான்மை ஆதரிப்பாங்க. ஆதரிக்கிறது சார். ஆதரிக்க அவங்கதான். காங்கிரஸுக்கு தான் அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சார். யார் சொன்னது அது போல? ஒவ்வொரு நிர்வாகத்துக்கு ஒவ்வொரு பிஷப் இருக்கிறாங்க, ஒவ்வொரு அந்த கிறிஸ்டியன்ல இருக்கிறவங்களுக்கு அதே போல இஸ்லாமியத்தில் அது போல இருக்கிறாங்க. அவங்க அந்தந்த பிரிவை சேர்ந்தவங்க யாராருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சார் அது அவங்க ஓட்டு போடுறதோ ஆதரிக்கிறதாவது. ஒட்டுமொத்த சிறுபான்மை வந்து காங்கிரஸ் ஆதரிக்குதுன்னு சொன்னாக்க ஒன்றும் புரியலையே. அப்படி பார்க்கணும்னா அவங்க ரெண்டாயிரம் வரணும், அவங்க கூட்டணி தேவையில்லையே அவங்களுக்கு. சரி சார், தேவையில்லையே சார். இப்படியே ஒதுக்கிடும் சார். இன்னும் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தேவநாதன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களா? அதிமுக கூட்டணி இருந்தாலும் அவங்களா வருவாங்கன்னு நான் எது வச்சு சொல்ல முடியும்? அந்த தலைவர்களை கேட்டால் தானே தெரியும். நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு போகிறீங்களான்னு அவங்களுக்கு கேட்டால் தானே தெரியும். நான் எப்படி அவங்க வருவாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் திமுக கூட்டணி மட்டும் உடையன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க வருவாங்களான்றது என்னால் சொல்ல முடியாது சார். ஒரு சமயம் அதிமுக பாமக கூட்டணி வந்தால் நீங்கள் இருப்பீங்களா? தாராளமாக இருப்போம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பாமக எங்கே இருக்கோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னுட்டு தன்னுடைய இனத்துக்காக நிற்கிறாரு. இல்லை இல்லை, அப்போ நாங்கள் யாருக்காக நிற்கிறோம்? ஏன் அப்போ அதாவது அப்போ பட்டியலின மக்களும் வன்னியரும் வந்து ஒன்றும் ஆகக்கூடாதா? ஒன்றும் ஆகக்கூடாதா? காலம்பூரா எப்படியே சண்டை போட்டே இருக்கணுமா? இல்லை இருங்க. இப்போ இந்த ரெண்டு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? பாமக அதிமுக கூட்டணி இருந்தாக்கா நாங்கள் அதிமுக கூட்டணி தான் சார் இருப்போம். ஏற்கனவே பாமக அதிமுக கூட்டணியில் தான் இருக்குது, நாங்களும் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் இப்போ வரைக்குமே. அதில் என்ன தப்பு? பாராளுமன்றத்தில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. இன்னும் தேதி தேர்தல் கமிஷன் இன்னும் தேதி அறிவிக்கலை. தேதி அறிவிக்க போகிறாங்க, நீங்கள் பாருங்கள். இன்னும் ஒரு மாதத்தில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் உடைய போது, அதிமுக தலைமைக்கு வரப்போது. கண்டிப்பாக 40 இது அதிமுக தான் ஜெயிக்கும் போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படிங்களா? எப்படி எந்த உறுதியில் சொல்கிறீங்க சார்? அதிமுக தான் ஜெயிக்கும் போது. அடுத்து வர 26ல் வர சட்டமன்ற தேர்தலும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு, அவர் தான் ஆட்சி பிடிப்பார். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆட்சி மேலே வந்து அதிருப்தி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கு சார், இருக்குல்ல. அப்ப எப்படி இந்த ஆட்சி வந்து நீடிக்க விடுவாங்க மக்கள்? எதிரில இருக்கிற எதிர்கட்சியில ஒன்னா இல்லைங்களா சார்? சார் எதிர்கட்சி ரெண்டா இருக்கு சார். எதிர்கட்சி அதுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கெல்லாம் பிரியுது இல்ல சார்? ஆசிரியர் இன்னைக்கு எல்லாமே அரசு தெரியுங்களா? இன்னைக்கு ஆசிரியருங்க டிபிஐல வந்து நுங்கமாத்துல போராட்டம் பண்ணிக்கிறாங்க, 6 நாளா போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு எல்லாமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே திமுக மேல படு கோபத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து திமுக வந்து ஏமாத்திடுச்சு. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசுடைய பிரச்சனை, அந்த பழைய பென்ஷன் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் தீர்க்கிறோம்னு சொன்னாங்க. 10,000 சில்லற SC/ST பேக்லாக் வேக்கன்சி இருக்குது, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் உடனே நிரப்புவோம்னு சொன்னாங்க. நீட் தேர்வு திமுக ஆட்சி வந்தோன்னாக்கா முதல் கையெழுத்து நீட் தேர்வை ரத்து செய்யுது. நாங்கள் 2.5 வருஷம் ஆகுது, என்ன ஆச்சு? இது போல் அடுக்கிக்கினே போகலாம். திமுக இல்லை, நாங்கள் வந்து இவ்வளோ வாக்குறுதி நாங்கள் கொடுத்தோம், எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினால அதுக்கு உதாரணம் இவ்வளோதெல்லாம் இருக்குது. எங்கே நிறைவேற்றினாங்க? ஆனால் பெரும்பாலும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திமுக அதிக இடங்களில் வின் பண்ணும். 2வது இடத்தில் அண்ணாமலையும் 3வது இடத்தில் எடப்பாடி தான் அதிமுக தான் வருன்றாங்க சார். இருங்க பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டு இருக்குதா? இல்லை சார், இல்லை. ஏற்கனவே இது ஆண்ட கட்சி அதிமுகன்றது. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. எம்ஜிஆர் 13 வருஷம் ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. புரட்சி தலைவர் அந்த அம்மா ஆண்டு இருக்கிறாங்க, ஓபிஎஸ் ஆண்டு இருக்காரு, இப்போ இருக்கிற இபிஎஸ் ஆண்டு இருக்காரு. இது பாரம்பரியமான கட்சி. நல்ல 72ல் ஆரம்பித்த கட்சி, 77ல் ஆட்சி பிடிச்சாங்க. 5 வருஷம் கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் ஆட்சி பிடிச்ச கட்சி. அந்த மாதிரி ஒரு பழமை வாய்ந்த கட்சி, 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி. இந்த மாதிரி கட்சி விட்டுட்டு பிஜேபின்றது வந்து சமீப காலத்தில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பரிச்சயம். என்ன இப்போ அந்த கொள்கையை நீங்களே சொன்னீங்க, பாதி பேர் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு. எப்படி அவங்க 2வது இடத்துக்கு வர முடியும்? சரி சார், இப்போ வந்து பாஜகனாவே ஒரு மதவாத கட்சின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்திய கூட்டணி ஜாதிகளை பிரித்து அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்ய பார்க்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதம் பெரியது இல்லை, ஜாதி தான் பெரியது. அப்படி இருக்கிறப்ப இங்கே ஜாதி சண்டைகள் உருவாதி வாய்ப்பு இருக்குல்ல? அது எப்படி சார் ஆகும்? இங்கே தமிழக பொறுத்த வரைக்கும் ஜாதி சண்டை தான் சார் அதிகமாக இருக்கு சார். எங்கே ஜாதி சண்டை நடந்தது அது கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை சவுத்தில் நடந்ததுதான் இருக்கு சார். நாங்குநேரி என்ன சார் ஆச்சு? ரைட்டு, நாங்குநேரி என்ன சார் ஆச்சு சார்? நல்லா புரிஞ்சு வேங்க. வெயில என்ன சார் ஆச்சு? கையில கயிறு கட்டினா என்ன சார் ஆச்சு? இருங்க, இது நாங்குநேரி வந்து ஸ்கூல் பசங்க மேட்ரு, சின்ன மேட்ரு, அது ஸ்கூல் பசங்க படிக்கிற இடத்துல நடந்த சின்ன சம்பவம். அதே போல நாங்குநேரி வந்து யாரும் வெட்டிக்கல. இல்ல உங்கள மாதிரி நச்சி தான போட்டுக்கிங்க. இருங்க, உங்கள மாதிரி கட்சிகள் யாரும் வெட்டிக்கலங்க. குடிக்கிற தண்ணில மலத்தை கலந்து. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். இல்ல எந்த எல்லா பிரச்சனையும் நடக்கல. இல்ல வட தமிழகம் வேற, தென் தமிழகம் வேற. வட தமிழகத்துல வன்னியர்களுடைய ஆதிக்கம் அதிகம், தென் தமிழகத்தை தேவர்களுடைய ஆதிக்கம். அங்க ரெண்டு வெட்டி மடிகிறாங்க. உங்கள மாதிரி கட்சிகள் தானே சார் இந்த மாதிரி ஜாதி கட்சிகள் நடத்திட்டு இருக்கீங்க. வேற யார் வர முடியும்? அவனை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு அமைப்பை தான் நான் போக முடியும். அவனை காப்பாற்றணும்னு சொன்னாக்க அப்போ சார் 2000 வருஷமா நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் சார். 2000 வருஷமா நாங்கள் இன்னும் வளரல சார். கல்வியில் இன்னும் வரல, பொருளாதார ரீதியாக இன்னும் வரல, இன்னும் குடிசையில தான் இருக்கிறோம், இன்னும் படிக்காம தான் இருக்கிறோம். இன்னும் எவ்வளோதான் நாங்கள் நீங்கள் சொன்ன இல்லை குட்டை குட்டை குடிஞ்சு நாங்கள் இன்னும் குடிஞ்சுன்னு தான் போனோமா? ஏன் நாங்கள் ஒரு அமைப்பாக போயிட்டு எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தரத்தலையா? அவங்கள பாதுகாப்பு தரத்தலையா? அவங்க கல்வியில் புறத்தில் வளரணும்னு நாங்கள் அவங்களுக்கு ஊக்கம் தரத்தலையா? எழுச்சி தரத்தலையா? நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதி அது எப்படி நீங்க ஜாதி கட்சியில் தான் சார் இப்ப டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஆமா சார், அது எப்படி ஜாதியை வச்சுதான் சார் கட்சிகள் நடத்திட்டு இருக்கீங்க சார். அதெல்லாம் இருந்துட்டு போட்டேன் சார். எங்க மக்களை காப்பாத்துறது நாங்க ஒரு அமைப்பை தான் சார் வருவோம். அது சார் நாங்க அமைப்பு புரட்சி பாரதம் சார். நீங்க ஒரு அமைப்பா இருக்கிறீங்க. உங்க இதுல எத்தனை அமைப்பு இருக்கு அது தெரியாது சார். உங்க அதுக்கு கவலை இல்ல சார் எங்களுக்கு. சரி சார், சார் சார் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க ஒரு அமைப்புன்னு சொல்றீங்க. நீங்க உங்களை அமைப்பு உருவாக்கி 45 வருஷம் ஆயிடுச்சு. 100 தலைவர் உருவாட்டம் சார், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நான் கேட்கறேன் சார், உங்க அமைப்புல உங்க அமைப்பு உருவாகி 45 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க தான் திருமாவளவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இன்னைக்கு உங்களை விட அவர் தானே அதிகமா வளர்ந்துருக்காரு. வளரட்டும், அதை ஏத்துக்கிறீங்களா? சந்தோஷம் தானே, சந்தோஷம் தானே, வளரட்டுமே. நீங்க நாங்க ஒரு அமைப்பா இருக்கிற வளர்ந்துட்டு உங்ககிட்ட ஒரு அமைப்பு ஒரு ஒற்றுமை இல்லையா சார்? வளர்ந்துட்டு போட்டோமா சார், நல்லது தானே சார். நீங்க அப்படி சொல்றீங்களே, அதே திருமாவளவன் ஒரு இடத்துல வந்து செருப்பால் அடின்னு சார், அதுக்கு நீங்க கேட்டீங்களா? கண்டனம் தெரிவிச்சுக்கிறோமே. வேற என்ன பண்ண சொல்றீங்க சார்? அடுத்த ஸ்டெப் நீங்களே வெட்டி மாட்டீங்க சார். அண்ணன் தம்பிக்குள்ள நீங்களே வெட்டி மாட்டீங்களா சார்? அதனால தான் செய்யல சார். அண்ணன் தம்பிக்குள்ள வெட்டி கூடாதுன்றதுக்காக தான் சார் நாங்க அமைதியா இருக்கிறோம். கண்டனம் மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். நீ சொன்னது தப்பியா, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, எல்லாம் உங்க அண்ணன் தம்பிக்கு தானே, இந்த மாதிரி இன்னொரு முறை பேசாத, இதோடு நீ நிறுத்திக்கோ, பேசாத, இதை நாங்க சொல்ல முடியும். நீ ஏன்டா சொன்னாங்கன்னா அறுவலை தூக்க முடியும் சார். அவர் வளர்ந்த அளவுக்கு நீங்க எங்க சார் உங்களால் வளர முடியல சார்? அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? அவருடைய ஃபீல்டு ஒர்க் அப்படின்னா அப்படிதானே இருக்கு. அவருடைய கொள்கை ஆணித்தரமா இருக்கு, இளைஞர் கவர மாதிரி இருக்கு. உங்க கொள்கை அப்படி இல்லைன்னு அர்த்தம் தானே? இல்லை, எங்க கொள்கை வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்க கொள்கை. இந்த கொள்கையில் தான் நாங்க போயிட்டு இருக்கிறோம். நாங்களும் வளர்ந்துன்னு தான் இருக்கோம். அப்படி நீங்க சொல்றீங்க இல்லைங்க? இருங்க, எங்களுக்கு மீடியா சப்போர்ட் இல்லை, எங்களை பற்றி வெளியில் தெரியல. அவங்களுக்கு மீடியா சப்போர்ட் இருக்குது. அவங்களுக்கு கட்சி கூட்டணி வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த கூட்டணி சார்பாக ஜெயிச்சுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நாங்கள் வந்து கூட்டணி நிற்கல. நாங்கள் இப்போ தான் இந்த முறை மட்டும்தான் நாங்கள் கூட்டணியில் நின்று இருக்கிறோம். அதிமுகவில் அவங்க வந்து திமுக கூட்டணியில் நின்று இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டு அதிமுக கொடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. எங்களுக்கு சீட்டு, எங்களுக்கு 5 சீட்டு கொடுத்தா பவர் அவ்வளோதான். அதை வச்சு தானே சார் சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுடைய வாக்கு கவர் அந்த லெவலில் தான் இருக்குது. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. நாங்க வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு நாங்க அப்படியே ஸ்லோவா நாங்க போயிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுலயும் எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் அரசியல் பண்ணுறோம். எல்லா மாவட்டத்திலையும் கூட்டம் போடுறோம். எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் வந்து இப்போ வந்து பூத் ஏஜென்ட் உருவாக்குறோம் சார். வட தமிழகத்தை தாண்டி உங்களுக்கு உங்கள் கட்சி தெரியுமா சார்? தென் தமிழகத்தை தெரியுமா சார்? சார் கடைசி குமரி வரைக்கும் எங்கள் கட்சி தெரியும் சார். நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு விளம்பரம் இல்லைங்க, எங்களுக்கு எந்த மீடியாவும் சப்போர்ட் இல்லைங்க, எங்களை வந்து வெளியே காமிக்கிறது இல்லைங்க எந்த மீடியாவும் சார். எந்த மீடியாவும் எங்களை வெளியே காமிக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு இன்னும் ஒரு மீடியா இருக்குது, எங்களுக்கு மீடியா கிடையாது சார். இப்போ வந்து திருமாவளவன் தென்னிந்தியா முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர பார்க்குறாரு சார். அப்போனா அவர் வளர்ந்துருக்கிறார், தாராளமாக வரட்டும் சார். மாயாவதி எப்படி தேசிய அளவில் வளர்றாரு அது மாதிரி இருக்காரு. தாராளமாக வரட்டுமே, நல்லது தானே. இல்லை நீங்கள் அதை பற்றின இல்லை, நீங்கள்லாம் ஒரு இதுவாக ஒற்றுமையாக சேர்ந்த தமிழகத்தை ஆட்டுப்படிக்கலாம்ல சார். நீங்கள் அங்கே போய் கேளுங்க சார் அந்த கேள்வி. இல்லை, அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கலாம்ல. நான் எப்படி சார் எடுக்க முடியும்? இல்ல உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு திசை பக்கம் போயிட்டு இருக்கீங்களா சார்? அதுக்கு காரணம் ஒன்னா சேராம இருக்குது. காரணம் என்ன சார்? சார் பாருங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா, இதுக்கு நான் தயார், ரைட்டு. எங்களுடைய புரட்சி பாரத இயக்கம் ரைட்டு, தயார். ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கவோ, ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை நடத்துறதுக்கோ நாங்க தயார். மொத்தங்கிட்ட நீங்க பேசுங்க. சரி சார், நீங்க வந்து திமுக கூடயும் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதிமுகவும் கூட்டணி வச்சிங்க. இந்த ரெண்டு கட்சியில பட்டியல் இனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது யார் சார்? அதிமுக சார். எது வச்சு சார் சொல்றீங்க? எனக்கு தெரியும் சார், நான் அதான் சொல்றேன், பாத்துக்கிறேன்ல. எது ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. இல்ல ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சார். அதிமுக பேரில் எங்கேயுமே பட்டியல் இனத்த மக்களுக்கு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் நடக்கல. ஆனா திமுக பேரில் தான் வேங்கவயல் நடக்குது, நாங்குநேரி நடக்குது, இன்னும் நிறைய இடத்துல வந்து ஆணவ படுகொலை நடக்குது, திமுக பேரில் தான். அதுக்கு உதாரணம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன். அதிமுக 10 வருஷம் நடந்தாங்க சார், அந்த மாதிரி விஷயம் நடக்கலையே. எங்க நடந்தது சார்? திமுகவில் ஆர் ராசா ஒரு துணை பொதுச் செயலரை கொடுத்துருக்காங்க சார் பதவி. திமுக அதிமுக அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பொதுச் செயலருக்கு அவர் தகுதி இல்லையா? இல்ல இருக்கு. நீங்க சொல்றீங்கல்ல அதிமுக, அதிமுக என்ன சார், யாருக்காவது உங்க பட்டியலிருந்து யாராவது பதவி கொடுத்துருக்காங்களா, அடக்கப்படுத்திருக்காங்களா? இருங்க அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒண்டி செயலரோட திமுக கிடையாது, பட்டியலினத்தை சேர்ந்தவங்க முதல்ல புரிஞ்சுங்க. அதிமுக தான் நிறைய இடத்துல ஒண்டி செயலரை பட்டியலினத்த மக்கள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மாநில பொறுப்புலையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை பார்த்து தான் திமுக இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒன்றிய அளவிலேயே பட்டியலினத்துக்கு. ஆனால் ராசான்றதுக்கு வந்து ராசாவை வந்து மத்திய அமைச்சராக இருந்தவர், அவருக்கு வந்து ஒரு மாநில அளவில் பொறுப்பு தரனாக்கா எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, காரி துப்புவாங்கன்றதுனால தான் அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலர் ஒரு பதவி கொடுக்குறாங்க. ஏன் அவர் பொதுச் செயலருக்கு தகுதி இல்லையா? இல்ல சார், அவர் செல்ற கொடுக்க கூடாதா? ராசாக்கு கொடுக்கலாம் சார், அவர் பெரிய மினிஸ்டர் கூட ஆயிருக்காரு சார் சென்ட்ரல்ல. அதிமுக அதே மாதிரி யாராவது உருவாக்கி இருக்காங்களா பட்டியல் இனத்திற்கு? அப்போனா திமுக விட அதிமுக தான் பட்டியல் இனத்துக்கு கொடுத்துருக்காங்க அதிக வாய்ப்புகள். அது தெரியாத இருக்கு. கண்டிப்பா உண்மைதானே. அப்படி இருக்கிறப்ப எப்படி சார் திமுக அதிக ஓட்டு போடுறாங்க பட்டியல் இனத்துக்கு? அதுதாங்க சொல்றேன், அதை திருப்பி திருப்பி பாருங்க. கூட்டணின்றது பெருசு, திமுக வந்து கூட்டணின்றது பெரிய கூட்டணி. இன்னொன்று பிஜேபி அதிமுக கூட இருந்ததுனால பட்டியலின மக்களை வந்து பாதி பேர் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதுனால அது அந்த பக்கம் ஓட்டு போச்சு. இதே தான். ஆனால் அந்த தவறு இப்போ நடக்காது, ஏன்னா இங்கே வந்து பிஜேபி இப்போ அதிமுக கிட்டே இல்லை, அதனால் அந்த ஓட்டு இப்போ அங்கே போகாது. ஆட்டோமேட்டிக்காக அத்தனையுமே வந்து இப்போ அதிமுக பக்கம் தான் வரும். நீங்கள் பாருங்கள், தேர்தல் வந்தோடனே நீங்கள் சொல்ல கேளுங்க. சரி சார், இறுதியாக கேட்குறேன் சார், உண்மையில் 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் கூட்டணியில் இருக்கின்ற அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இல்லைன்னு சொல்கிறாங்க, உங்களுடைய கருத்துன சார்? 100% பிரகாசமாக இருக்குது. 40 தொகுதி அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அப்போனா உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு இந்த வாட்டி எம்பி தொகுதியில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. கேட்போம், கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. ஜெம் டிவிக்காக உங்கள் பொண்ணாக நேற்று வரைக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.